இந்த தேசிய மரபுசார் விதை மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய முகக்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசியவர்கள் அவரவர்களுடைய அனுபவத்தை எடுத்துக் கூறினார்கள். கல்வியாளர் என்கிற முறையில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை பற்றியும் இந்த பல்கலைக்கழகம் எந்த வகையில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதை பற்றியும் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். இந்த வளாகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 35,000 மாணவர்கள் படிக்கின்றார்கள். கடந்த ஆண்டுனா 2019-20 இல்லை, கொரோனா சமயத்தினால நிறைய மாணவர்கள் யாரும் இங்கே கல்லூரியில் இல்லை. ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு மரங்களை நட்டுவிட்டார்கள் வளாகத்திலும் பிற பகுதியிலும் சேர்த்து. அதற்காக தேசிய விருது கிடைத்தது. 2019 அது நடந்தது. 20 எங்களுக்கு வந்து பரிசு கிடைச்சது. மற்றவர் சொன்னாங்க, இந்த வளாகம் ரொம்ப பசுமையாக இருக்கிறது. பசுமையாக இருக்கிறது காரணம் இப்போ என்னென்ன சொல்லிட்டேன். இங்கேருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் தூரத்தில் பாபுராயன் பேட்டை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அச்சரப்பாக்கிலேருந்து கொஞ்சம் உள்ள தொழுப்பேடுங்கிற இடத்துலேருந்து உள்ளே போனீங்கன்னா இருக்கு. அங்கே எங்களுடைய விவசாய கல்லூரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 180 ஏக்கரில் விவசாய கல்லூரி. உங்களுக்கு ஏதாவது விவசாய கல்லூரியோடு சேர்ந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னா நாங்கள் தயாராக இருக்கோம். எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காலத்தில் படிக்கிற பசங்களுக்கு திறன் சரியாக இல்லை, ஸ்கில்ஸ் சரியாக இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு அங்கே வந்து சொல்லிக் கொடுக்குறதோட சரி, ஆனால் நீங்களும் அனுபவம் மிக்க விவசாயிகள். அது ஒரு நேரத்தில் வந்துடுறது கிடையாது. அதனால் நீங்களும் விவசாய கல்லூரி மாணவர்களும் சேர்ந்து நாம் நிறைய சாதிக்க முடியும். அதனால் எப்பொழுதும் உங்களுக்கு எங்களுடைய விவசாய கல்லூரி திறந்தே இருக்கும். இந்த விதமான நிகழ்ச்சிகளும் ஏனைய திருவிழாக்களும் அங்கேயும் நாம் நடத்தலாம். அது ரெண்டாவது. இந்த திருவிழா வந்து ரொம்ப சரியான நேரத்தில் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த கொரோனாவுக்கு பிறகு நாம் எல்லோரும் ரெண்டு இது ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். வேலைக்கு போகிறோமோ இல்லையோ, உடல் நிலைமை எப்படி இருக்குது, நம் உண்கின்ற உணவு எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த திருவிழா நடக்கும்போது மக்களை இன்னும் சேர்ந்தடையும் என்கிறது என்னுடைய நம்பிக்கை. இந்த கணினித்துறையில் வேலை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டு வேலை பார்த்து அவங்கெல்லாம் எனக்கு வேலை செஞ்சது போதும், நம்ம ஏதோ விவசாயம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் போன பிறகு ஒரு சிலர் மட்டுமே சிறப்பாக செய்கிறார்கள், மற்றவர்கள் ஏன் இதுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. அதுக்கெல்லாம் என்னுடைய நினைப்பு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு சரியான கை கொடுத்தல் யாரும் இல்லை. அவங்களாம் ஏதோ பார்க்குறாங்க, சரி நாமளும் போய் ஒரு நிலம் வாங்குகிறோம், நாமளும் போய் விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அந்த ரெண்டு பேர்த்தையும் நம்ம வந்து இணைச்சோம்னா அவங்களும் நல்லா இருக்கலாம், நம்மளுடைய விதை மரபுசார் விதை போய் சேரும். விதை தான் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் விவசாயம் அதுக்கு அடுத்தது வருது. அடுத்தது, இந்த காலத்தில் படிக்கிற மாணவர்கள் கூட அவங்க எந்த விதமான படிப்பு இருந்தாலும் இதை முடிச்சுனா விவசாயம் ஏதாவது பண்ணணும்னு இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இளைஞர்களுக்கு வந்து விவசாயம் போகணுன்னு தான் இருக்குது. எல்லாரும் வந்து கார்பரேட் கம்பெனியில் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது. அதனால் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, நானும் எங்களுடைய மூத்த அதிகாரிகளோ இனிமேல் ஒவ்வொரு மேடையில் எங்கே எங்களுக்கு பேச கிடைக்கிறதுனாலும் ஒரு 3-4 நிமிஷம் இந்த மரபுசார் விதையும் பாரம்பரிய உணவு திருவிழா பற்றி பேச போகிறோம். அடுத்து வந்து இந்த பண்டம் மாற்றுதல் பற்றி சொன்னாங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, அது தொன்று தொட்டு இருந்தது. நாங்கள் நெல் கொடுக்குறோம், நீங்கள் கடலை விதை கொடுங்க, அது மாதிரிலாம் இருக்குது.
அந்த மாதிரி இப்போ பார்க்கவே முடியறதில்லை. ஏன்னா அங்கங்கே ஒரு ஸ்டோர் போகிறாங்க, அங்கே போய் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம மாற்றம் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. ஸோ அது வந்து ஒரு விதை வங்கி அப்படிங்கிறது வந்து அந்தந்த இடத்துல ஆரம்பித்தா அது வந்து நல்லாயிருக்கும். இப்போ முக்கியமான இந்த நிறைய பேர்த்துக்கு போய் சேராத காரணம் என்னென்ன? ஒன்று, முதல்ல அடையாளம் காணுதல். நிறைய பேர்த்துக்கு இவ்வளோ வெரைட்டி இருக்குன்னே தெரியாது, இவ்வளோ ரகங்கள் இருக்குன்னு நிறையவே தெரியாது. இப்போ என் கையில் ஒன்று கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட 700 ரகங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. தெரியாது, எனக்கு தெரியாது. அதனால் அடுத்த முயற்சியாக என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே கல்லூரியில் இருக்க ஒவ்வொரு செடி மரம் அதுக்கு எல்லாத்துக்கும் அது என்ன பெயர்னு கண்டுபிடிச்சி என்ன ரகம்னு கொண்டு முதல்ல ஒரு போர்டு ஏதாவது ஒன்று போட்டால் தான் மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு அது ஒரு சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே படிக்கிற மாணவர்களும் அதை பார்த்து ஓ இது இந்த மரமா இந்த ரகமா அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ முதல்ல அடையாளம் காணுதல், அடுத்து வந்து சேகரித்தல். அடையாளம் காண்றோம், இங்கே கொடுக்குறாங்க, இன்றைக்கி வந்து எனக்கு இப்போ இங்கே கொடுத்தாங்க, கல்லூரிக்காக கொடுத்தாங்க, அதை நாங்கள் வாங்கி கண்டிப்பாக அதை வந்து மரம் நடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சேகரிக்கிறது என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு கிடங்கு, அதை டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படின்னு ஒன்று பார்க்கணும். பரப்புதல், மற்றவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுறது, உழவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற பணிகள் மாணவர்களுக்கும் போய் சேர வேண்டும். வெறும் உழவர்கள் மட்டும் இருந்தால் போதாது, இந்த மாணவர் என்றைக்கு போய் திருப்பி விவசாயம் பண்ண போகிறாரு? அதனால் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடைச்சா ஸ்கூல் பசங்களிருந்தே இது அப்பப்போ ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் பாரு. பின்னாடி ஒரு கருத்து இருக்குது, நான் இப்போ சொல்கிறேன், பள்ளி மாணவர்களுக்காக இருக்கிற கருத்தை சொல்கிறேன் நான். அப்புறம் ஒரு சில தலைமுறைகளுக்கு முன்பு வரை நமது கிராமங்கள் நாட்டு விதைகளின் களஞ்சியமாகத்தான் எழுந்தன. ஒரு பகுதியின் மண்வளம் கிடைக்கும் நீராதாரம் இதை பொறுத்து தான் நம்ம ஐயா சொன்னாங்க, அந்த மரம் நடும்போது இந்த மண்வளத்தை பார்த்து நடத்துங்க. அது ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, தோராயமாக ஒவ்வொரு 35 கிலோமீட்டர் பரப்புக்கும் இந்த நாட்டு விதைகளின் பயன்பாடு சற்றே தனித்துவத்துடன் வேறுபட்டிருக்கும். இங்கே போடுறது அப்படியே போய் அங்கே போட்டால் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த மரம் நடுறதோ வேறு ஏதாவது விதையை பயன்படுத்தும் போது அதுக்கு உகந்ததா என்பதை பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அடுத்தது, இயற்கை மரபு சார்ந்த வேளாண்மையை மேற்கொள்பவர்கள் மட்டுமே இன்றைக்கு நாட்டு விதைகளை பயன்படுத்துகிறார்கள். அதிகமாக ஒன்றும் பயன்படுத்தலை. யார் யாருக்கு வந்து இது நம்ம இயற்கை இதாக போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான், அந்த விழுக்காடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அது கூட பார்த்தீங்கன்னா பெரு விவசாயிகள் தான், சிறு விவசாயிகள் யாரும் வந்து அந்த மாதிரி இதுக்கு போகிறது கிடையாது. இப்போ நிறையா கான்செப்ட் வந்துடுச்சு, சென்னை மாநகரத்திலோ அல்லது வேற எங்கேயோ இடத்துல வந்து வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் அவங்க மத்தியிலையும் இது பிரபலம் ஆகிட்டு வருது. வீரிய ரகங்களின் உற்பத்தி மட்டுமே சந்தையின் லாபத்தை பெற்றுத்தரும் என்ற தவறான கருத்து திணிக்கப்பட்டுள்ளது, அதையும் சொன்னாங்க. ஸோ அந்த கருத்தை எப்படி நம்ம மாற்றி செய்கிறோம் அப்படிங்கிறதா நம்மளுடைய முக்கியமான இது. புதிய தலைமுறை உழவர்களில் பலரும் நிலம் இல்லை என்பதை ஒரு குறையாக சொல்கிறார்கள். எனக்கு நிலம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அல்லது இல்லை அப்படிங்கிறது, அதுவே அல்ல. இப்போ கூட அந்த ஒரு பரிசு வாங்கின பெண், அவங்க வந்து ரொம்ப சிறிய நேரத்தில் தான் வந்து அவ்வளோ ஒரு திறமையாக செயல்பட்டுருக்கிறாங்க. வேளாண்மைக்கான நிலம் பெரிதாக இருக்க வேண்டும் என்பதில்லை, 5 முதல் 10 சென் நிலம் இருந்தால் போதும். அதுக்கு சில சொல்கிறாங்க, 2 மடி பாத்தி வட்டப்பாத்தி மூலம் நாட்டு விதை காய்கறிகள் கீரைகளை பயிரிட்டு போதுமான வருமானம் பெறலாம். வருமானம் வேணும், வருமானம் இல்லாமல் வெறும் வந்து நம்ம இது மட்டும் வரக்கூடாது. அதனால் எவ்வளோ நிலம் இருக்குது அப்படிங்கிறது கிடையாது, இருக்கிற நிலத்தில் எப்படி சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இது. கடைசியாக நம்மாழ்வார் என்ன சொல்லியிருக்காங்க, வீரிய ரக விதைகள் மரபணு மாற்ற விதைகளின் அச்சுறுத்தல் என நவீனம் திணிக்கும் அனைத்து இடையூறுகளையும் நாட்டு விதைகளின் பரவலாக்கம் தடுத்து நிறுத்தும். ஐயா நம்மாழ்வார் அடிக்கடி விதைகளே பேராயுதம் என்பர். அதுதான் ஆயுதமே, பேராயுதம், ஆயுதம் மட்டும் இல்லை பேராயுதம். மரபை மீட்கவும் நமது எதிர்கால சந்ததி நலமாக இருக்கவும் கண்ணுக்கு புலப்படாத பிரம்மாண்ட சக்திகளுக்கும் எதிராக போராடவும் நாட்டு விதைகளே நம் கையில் இருக்கும் எளிய அதே நேரம் வலுவான ஆயுதம். ஸோ இந்த அளவுக்கு சொல்லும்போது வேறு எதுவுமே அதுக்கு பிறகு சொல்ல முடியாது. மிக வலுவான ஆயுதம் இருந்தால் விதை தான், விதைக்கு அப்புறம் மற்றது எல்லாமே. பாரம்பரிய விதைகளை பாதுகாப்பதை ஒரு இயக்கமாகவே அரசு தொடங்க உள்ளது மகிழ்ச்சியான விஷயம். இந்த அரசு அதன முயற்சியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. முக்கியமான ஒன்று,
பனிரெண்டாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் தாவரவியல் பிரிவில் நோபல் பரிசு விஞ்ஞானி நார்மன் போர்லாக் மற்றும் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எம்எஸ் சுவாமிநாதன் ஆகியோரோடு 170 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாத்து வளர்த்து வந்த நெல் ஜெயராமன் அவர்களை பற்றிய குறிப்பும் உள்ளது. ஸோ இப்போ நெல் ஜெயராமன் வந்து நோபல் லாரியேட்டுக்கு பக்க அதை மாதிரி சேர்ந்து நம்ம 12th புக்கில் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த அவங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்கிறது. இதில் இந்த விதை மற்றும் உணவில் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. பாரம்பரிய உணவுகளை மீட்டெடுப்பது பழம்பெருமை பேசுவதற்காக அல்ல, இது நமது ஆரோக்கியமான வாழ்விற்கான தேவை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் அப்படின்னா நல்ல ஒரு விதை அதான். அந்த வகையில் இந்த மரபுசார் விதை மற்றும் உணவு திருவிழா உலக அளவில் பேசப்படுவது அதை உறுதி செய்கிறது. இந்த விழா வெற்றியடைய எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.